டிவிலிருந்து நாணுங்கள் தஷ்னி பிரியா இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிட்டு இருக்கோம் இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வார வாரம் நிறைய அன்பர்கள் வருவாங்க அவங்ககிட்டயே நம்ம அனுமதி கேட்டுட்டு இருந்தோம் இந்த மாதம் பௌர்ணமி விழாவிற்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் நம்மளுக்காக பேட்டி கொடுக்க வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருச்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம் உங்களுடைய பேருங்க ஐயா ராஜாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா சேலத்துல இருந்து வரங்க சரிங்க நீங்க எவ்வளவு நாளா இங்க ஓங்கார குடிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ஐயா 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம் 10 வருஷமா யார் மூலமா உங்களுக்கு ஓங்கார குடில அறிமுகம் ஆச்சுங்க ஐயா ஐயாவோட ஆசீர்வாதத்தில அந்த எண்ணம் இங்க வந்து இழுத்துட்டு வந்துருச்சுங்க சரிங்க ஐயா இங்கே ஓங்கார குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க நீங்கள் பத்து வருஷமாக வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய ஆச்சரியம் ஏற்ற ஏற்படுத்தக்கூடிய நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலையா ஏற்கனவே விட்ட தொடர்பை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் என்னை அமர்த்தி இருக்கிறது இங்கே அரங்கநாத சுவாமிகளுடைய அந்த அரங்கம் அந்த முக்கியமான அந்த ஞானதேசிகரோட அந்த அரங்கத்தில் இன்றைக்கி நானும் பங்கு பெறுறது ரொம்ப மகிழ்ச்சியாக விரும்புகிறேன் ஏன்னா அரங்க டிவி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு எதிர்பார்க்கல இதே ஒரு முக்கியமாக குரு குருநாதருடைய ஒரு அருளாக நான் எடுத்துக்கொண்டு எம்புகிறேன் ஆலய வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு இன்னும் சரியான பொருள் புரியாம நம்ம மக்கள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆலய வழிபாடுனா கோயிலில் போய் சாமி கும்புறது மட்டுமல்ல உங்கள் தேகத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தேகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு நம்ம எளிய வழியில் சொல்றதுதான் சொல்கிறது தான் சித்தர்களோட வழிபாடு இன்னும் எளிய வழியில் சொல்லணுன்னா ஆலய வழிபாட்டில் ஒரு பிள்ளையாரை வச்சு கும்பிட்றோம் அப்படிங்கிறது பின்னால் நான் திருமந்திரம் சொல்லும் பொழுது அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இப்போ வந்து ஆலய வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் நமக்கு வே தெரியணும் ஏன்னா எத்தனையோ விஷயங்களை நாம் வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம் மனசு ஒருநிலைப்படாது அப்போ எப்போ மனசு ஒருநிலைப்படும் அப்படின்னா அந்த நம்ம ஒரு ஆலயத்துக்கு சென்று அந்த இறைவனையோ அல்லது இறைவியோ கண்டிப்பாக பார்க்கும் பொழுது மனம் ஒடுங்கி போகிறது மனம் ஒடுங்கி போகும் பொழுது சித்தம் வர்றது சித்தம் வரும் வர இறைவனுடைய ஆசீர்வாதம் உள்ளிருந்து ஓங்குது அப்போ அங்கே போய் பயிற்சி பண்ணுறத இங்கே நாம் இல்லத்தில் நாம் வந்ததுக்கப்புறம் சித்தர்களுடைய ஆசிர்வாதத்தில் ஏன்னா எங்கேயும் காண முடியாத பூமியில் தான் சித்தர்கள் தோன்றியிருக்காங்க ஈரேழு புவலங்கள் இருக்குது இந்த உலகத்தில் அதில் வந்து இந்த சித்தர்கள் பூமியில் வந்து நாம் வாழ்கிறோம்னா அதுவே நாம் வந்து மிகப்பெரிய தவம் அந்த தவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆலயம் போகிறோம் சரி சித்தர்கள் வழிபாடுன்னு சொல்லிவிட்டேன் சித்தர்கள் வழிபாடுனால் என்ன இப்போது நாம் ஒருத்தரை நம்பி போகிறோம் நமக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நடக்குதா நடக்கலையாங்கிற ஆராய்ச்சி இல்லாமல் பார்க்கறது தான் சித்தர் வழிபாடு திருப்பியும் சொல்கிறேன் ஒரு வேலையை நினச்சி நம்ம இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அங்கே போனால் அந்த வேலை நடக்குமோ நடக்காதோங்கிற ஐயப்பாடு எழுந்ததுலாம் நடக்காது அப்போது சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தில் அவங்களோட முழுசாக நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தற்செயலாக நடந்த விபத்து போல் தற்செயலாக நடந்த மகிழ்ச்சியாக அவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் முக்கியத்துவம் சித்தர்களுடைய கண் பார்வை இருக்கிறதே அது சாதாரண கண்ணில் அகக்கண் அகக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது தான் அதனுடைய முழுமை ஒழிய அகக்கண்ணா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்குற பார்வை கண்ணை மூடிட்டு பார்க்குறீங்க அவ்வளோதான் உங்களுடைய தாய் தந்தை எப்படி தெய்வமோ அது மாதிரி ஆசானும் தெய்வமே என்று சுட்டி காட்டத்தான் இந்த சித்தர் வழிபாட்டில் நம்ம எடுத்துக்கூடிய முதல் பயிற்சி முதல் பயிற்சி எது நம்மளுடைய முக்கியத்துவத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறோம் ஒன்று நேரம் மேலாண்மையை விட்டுறோம் நேரம் வேளாண்மை விட்டுறதுனால என்ன ஆகிடுது சித்தர்களை அப்புறம் பார்த்துக்கலாம் வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் வயசு போய்ட்டும் இன்னும் வயசு போகட்டும் 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 போகட்டும்னா இப்போ தான் திருமந்திர பாடலில் ஒரு பாடல் பாடுறேன் ஆசை ஆசைப்படப்பட ஆயவரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமே ஆசைப்பட்டிங்கன்னா என்ன ஆராய்ச்சிக்கு தான் போகுது மனம் அப்போ ஆசை விடவிட ஆனந்தமேனா ஒரு ஆசையை நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு அதை விட்டு பாருங்கள் அந்த ஆனந்தம் உடனே கிடைக்கும்ன்றார் திருமலர் சித்தர் எவ்வளோ பாருங்கள் எளிமையானது திருமந்திரம் சித்தரில் மகா சித்தர் புருஷர் திருமலர் தான் அந்த சிவனே திருமலராக வந்து அகத்தியரை காண வரும் பொழுது எழுதுனது தான் அந்த திருமந்திரம் வருஷத்துக்கு ஒரு பாடலாக வருஷத்துக்கு ஒரு பாடலாக உட்காந்து அவரால் எழுத முடியுதுன்னா இன்றைக்கி நம்ம வந்து நேர மேலாண்மையில் நான் சொல்லும் பொழுது சாதாரணமாக இயல்பாக அந்த ஆனந்தத்தை நம்ம உடனே பெறலாம் நான் ரெண்டு வரி சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு வரி என்னென்னா ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அறுத்திட்டால் ஈசனிடம் வெளியேதாமே இதுக்கு பேர்தான் முக்திமா இதுக்கு பேர்தான் முக்திங்க பெரியவங்கள இந்த முக்தியை தேடி அலையிறதுங்கிறது கிடையாது அலைஞ்சி அலைஞ்சி வாழ்நாளை வீணாக்க வேண்டியதில்லை உங்கள் உடம்பே தேக ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த உடல் ஆகம விதிப்படி நட அமைஞ்சிருக்குது அதை எடுத்துக்காட்டு தான் ஆலயங்கள் இந்த உடம்பு நாம் எடுத்திருக்கிற இந்த மனித தேகம் சுத்த தேகம் நல்ல ஆரோக்கியமான தேகமாக இருக்கும் பொழுது அதை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆலய வழிபாட்டில் சொல்லியிருக்கு அதே வந்து நமக்கு சீக்கிரமாக வேணும் சொல்லும் சொல்லும்பொழுது நான் திருமூலநாதர்கிட்ட கேட்டேன் எனக்கு சொல்லக்கூடிய பக்குவத்தில் என்ன கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குருவினில் நல்ல குருவினை கொள்க உள்ள பொருள் ஆவியெல்லாம் உடநீக எல்ல தடையே இடைவிடாது நிற்க தெல்லி அறிய சிவபதம் தானே யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு விஷயத்தில் சின்ன சந்தோஷம் பட்டீங்கன்னா உடனே நான் ஜெயிச்சிட்டேன் நான் அப்படி க கஷ்டப்பட்டேன் அப்படி ஜெயிச்சிட்டேன் இல்லை நான் சாதாரணமாக ஜெயிச்சேன்னா ஆனால் அவர் மூவாயிரம் பாட்டல் எழுதியும் தன்னடக்கத்தோடு யான் பெற்றதெல்லாம் பெருக இவ்வையகம் வான்பட்டி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பட்டி நின்ற உணர்வு மந்திரம் தான் பட்ட பட்ட தலைப்படும் தானேன்ட்டார் இது இதை வந்து படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் வந்து யோசிக்கிறாங்க திருமந்திரம்னா என்னோ அக்கா அப்பாற்பட்டது நமக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி முருகன் முருகன் அருளாலையும் அரங்கநாத சாமி அருளாலையும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த புனிதத்தை டச் பண்ணி விட்றாங்க அதுதான் தீச்சை அதை தொட்டு காட்டக்கூடிய தீச்சை இந்த குரு மகானிடம் இருக்கின்றது நம்ம ரங்கநாத சுவாமிகளுக்கு அந்த தொட்டு காட்டக்கூடிய தீட்சையிலேயே அந்த ஸ்பரிச தீட்சையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த சித்தர்களுடைய வழிபாடுகள் தானாக உள்ளே இடங்குகிறது இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம் சரி ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அதாவது இந்த அறிவே சுரூபமான இறைவனை ில் வைத்து ஓத வழிபட எனக்கு அந்த பிள்ளை முழுமுதற் பொருளான பிள்ளையார் வழி நடத்திட்டோம்னு எழுதியிருக்காங்க பெரியவங்க தொகுத்து வச்சுருக்காங்க சரி இப்போ திருமணத்தோட சுருக்கத்தில் தந்திரம் ஒன்பதாக பிரிச்சிருக்காங்க அதுக்கு முன்னால் கடவுள் வாழ்த்தில் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் செட்டணன் தான் இருந்து தான் உணர்ந்த எட்டே இந்த ஒரு பாட்டை உன்னா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கா இந்த ஒரு பாட்டிலையே முழு மூவாயிரம் பாட்டுகளும் அடங்கிடுச்சு இந்த ஒரு பாட்டை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா தான் இருந்து தான் உறந்து எட்டு நீங்கள் இருக்கணும் இல்லைன்னா செத்து போன கட்ட மாதிரின்ட்டார் எவ்வளோ பாருங்க நீங்கள் இருக்கணும் நீங்கள் இல்லாமல் எப்படி இறைவனை வழிபடுவீங்க அப்போ இந்த தேகத்தை எவ்வளோ காக்க வேணும் அதனால தான் உடம்பால் அழிவர் உயிரால் அறிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்போ ஜீவகாருண்யம் எங்கே தலைக்குது இந்த உடம்புக்கு உணவு கொடுத்து இங்கே நாங்கள் அக ஐயா வந்து இங்கே இருக்காங்க முருகன் திருவருள் அதே போல் இந்த உயிருக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு ஜீவகாருண்யமாக வந்து அமைகிறது இதுதான் என்னோட வாழ்வினுடைய நோக்கமே எதுக்காக இந்த பிரிவு எடுத்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை சின்ன வயசில் இருக்கும் இல்லை நம்ம இறைவனை கண்டுட்டோம் அப்படின்னா இல்லை இறைவனே குருவாக வந்துட்டா நம்ம மாணிக்க வாசகர் பாடுவார் சிக்கனை பிடித்தேன் எங்கேருந்து தருள்வது நீ ஏ உன்னையே நான் பிடிச்சிட்டேன்டா நீ எங்கேருந்து அறல போகிற தாமே தமக்கே சுற்றமும் தாமே தமக்கே விதி வகையும் அப்போ நாம் யாருன்றது நமக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனையே இல்லையே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறது தான் நாம் இதை வந்து கத்தி கூச்சல் போட்டு அந்த காலத்தில் வேத விற்பனர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வேதத்தை ஓடியே வீடு அந்தம் பேர் பெற்றவர்கள் அந்த சமாதி நிலைக்கு போனவங்க என்னிருந்த கோடி பேர் ஆனால் வட சொல்லிலும் தமிழ் சொல்லில் இரண்டிலும் இந்த திருமூலராகப்பட்ட சித்தர் வந்து நமக்கு எளிய முறையில் திருமந்திர பாடலாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் எவ்வளோ இன்பமான விஷயம் பாருங்கள் ஒரு நாள் உக்காந்துட்டு இருந்தேன் உள்ளத்தொருவனே உள்ளொரு சோதியே உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருந்தும் உள்ளம் அவனே குணவரியாதே அப்போ எங்கெங்கெல்லாம் சுத்தலாம் ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க இந்த திருமூல சித்திராகப்பட்டவர் பார்வதியோடைய விஷயத்தில் கொண்டு வந்து தான் தியானத்தில் ஒரு வருஷத்தில் உட்கார்ந்து உக்காடுறாரு அப்போ அம்பிகை இல்லாமல் அத்தன் இல்லை இதை நல்லா புரிஞ்சிக்கணும் இது நம்ம இளைய தலைமுறைக்கு நான் விட்டு செல்கிற பாதையாக இருக்கணும் அதில் நானும் ஒரு கருவி ஆனால் கருவிங்கிறது ஏமாற்றக்கூடிய கருவி அல்ல நிதர்சனமான உண்மையை வழிபடுத்தி அனுபவமாக இப்போ வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இல்லை பாடல்கள் எல்லாம் அனுபவமாக வெளியே வருகின்றது அதுதான் திருமந்திர படிப்போடைய முக்கியத்துவம் அப்போ சித்தர்கள் ஒரு சித்தர் நாம் எடுத்துகிட்டு அவரை முழுசாக நம்மளை நாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களே கொடுத்துட்றாங்க தன்னையே தந்த தயாபரன் ஆகிறாங்க எவ்வளோ எளிமையான பாடல்கள் பாருங்கள் திருமந்திரத்தில் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவராள் ஆவதில்லை அவனன்றி ஊர் புகுமாறிய உன்னைக்கிட்டால் இந்த உடம்புக்குள்ள நான் வந்து எப்படி உட்காருவேன் கேட்குறாரு ஒரு நகைச்சுவையாக கூட்டிகிட்டு போகிறார் திருமந்திரத்தில் ரங்கநாத சுவாமி இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்துட்ருக்குறாருனா அவர் இருக்கிற இடத்துல இருந்தே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா மூவாயிரம் வருஷமாக தவம் இருந்து வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதின திருமூல சித்தர்கிட்ட சரணடைஞ்ச இந்த இந்த அடியனுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க இந்த அடியனு சாதாரணமானவன் நாயுக்கிடையார் குடந்த அடியருக்கு தாயிற்சிடாந்த சிடாந்த தயாபாரன் நாய் பிறவி எடுத்திருக்க வேண்டிய நான் தவறி போய் ஈஸ்வனுடைய மகனாக பிறந்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா மூலமாக அப்போ எவ்வளோ பாருங்கள் இந்த இடத்துல தான் அம்பியை அடக்கமாக வழிபடுறாரு அவளை ஒளிய அமரரும் இல்லை அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவளன்றி ஐவரால் இந்த பஞ்சபூதங்களால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர் புகும் மாறியனேனே சரண் தோ மீனாட்சியோ முகாமியோ ஏதோ ஒன்று கூப்பிட்டு கும்பிட்டிங்கன்னா இந்த நிலை ஏற்படுது சரி இந்த ஆலய வழிபாட்டை எப்படி கொண்டு வரார் திருமணத்தடத்துல அப்படின்னா மண் மனம் எங்குண்டோ வாயுவும் அங்குண்டு இந்த வாயு வெளியில் போகக்கூடிய வாயு மனதினோட இன்னொரு கூறு மண்மனம் எங்குண்டோ வாயு மங்குண்டு மண்மனத்துலேயே மகிழ்ந்திருப்பாருக்கு மனோலயம் ஆமே அப்போது இந்த மண் இந்த மனதிற்குள்ளே அந்த வாயுவும் ஒடுங்கி சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை எப்போ நமக்கு ஏற்படுது ஆலய வழிபாடுக்கு பொழுது தான் ஏற்படும் அப்போ ஆலய வழிபாடு எவ்வளோ அவசியம் இங்கே வச்சுருக்காங்க அகத்திய சித்தர் அப்போ நம்ம அங்கே அகத்தியசித்திட்ட நம்ம போய் நிற்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரமே அது வேலை செய்ய ஆரம்பிச்சு தானா அதுதான் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நீங்கள் இல்லாமல் போயிடக்கூடாது அவ்வளோதான் சுருக்கமாக சொன்னான் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் உள்ளத்து ஒருவனே உள்ளுரு சோதியை உள்ளம்பி நீங்கா ஒருவனே உள்ளமும் தானும் உடனே இருந்தும் உள்ளம் அவனை உணரலுமாமே அப்போ எவ்வளோ செகண்ட் வச்சுருக்கார் நானோ செகண்ட்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளமும் தானும் உடனே இருந்தும் உள்ளம் அவனை உணவரியாதே இந்த இடத்துல தான் மறைபொருளாக நம்ம அதை வந்து பார்த்துக்கிறோம் ஸோ ஸோ இதில் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது அந்த ஆலய வழிபாடும் நம்ம சிறப்பாக மேற்கொள்ளணும் அது போய் அடிச்சிக்கிட்டு கும்புறதில்லை மனம் ஒடுங்கிறதுக்காக போகிறது அது மாதிரி சித்தர்களும் ஞானிகளுடைய கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் அதே அந்த ஆறு ஒளிபட்ட விஷயங்கள் வந்து இங்கே ஒளிர் தேகமாக விளங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த தேகத்திற்கு என்றும் சிதைவில்லை தானே இந்த தேகம் அழியாமல் காக்கப்படும் அந்த காக்கப்படக்கூடிய தான் இப்போ ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த அடியேன் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் சொன்னதும் பாடினதும் இது எல்லாருக்கும் நன்றாக மகிழ்ச்சி தந்து அதே ஆண் பற்றதெல்லாம் பெருகை வையகம் பான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லின் ஊன் பற்று நின்ற உணர்வு மந்திரம் தான் பட்ட பற்ற தலைப்படும் தானே சிவாய வாய்ப்பை எனக்கு அழைத்த அரங்க டிவிக்கு மிகவும் நன்றி அரங்கநேத சுவாமிகள் அவர்களுக்கு என் பாதகம்பளங்களை சமர்ப்பிச்சு ரொம்ப நன்றிங்க எவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி உங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கரி டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி